ரோஜா சிறியில அடுத்தது என்ன பிரமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெகன் விட்ட சவாலில் அவமானப்பட்டு பல்ப்பு வாங்கி சரமாரியா அடியும் மிதியும் வாங்குறத பார்க்க யார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள தெரிவிச்சுக்கோங்க ஸோ அங்கே இருக்கிற நம்ம ரோஜாவும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உன்னால் என்ன முடியுமோ பண்ணு ஆனால் உனக்கு சாவுகாலம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற நம்ம தேவிகமாவும் சரி அன்னபூர்ணி பாட்டி பாட்டி கல்பனம் முதக்கொண்டு ஒரு பக்கம் பயத்தோடு தான் உட்காந்துட்ருக்காங்க இந்த ஜெகன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நம்ம மருமகளுக்கு நம்ம பேத்திக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரொம்ப கவலையாட உக்காந்துட்டுருக்காங்க இதில் வேறு கட்டி போட்டு சித்திரை வேறு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஜெகன் ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டுருக்கு இந்த வாலுசாதாவுக்கு நாம இதில் போய் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா நம்மளையும் சேர்த்து கட்டி போட்டுடுவாங்கன்னு சொல்லி மறைவா ஒளிஞ்சிருந்து இந்த என்ன நடக்குது அப்படிங்கிற விவரத்தை சேகரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே நடக்கிறத அப்படியே கொண்டு போய் இந்த ஜேஎஸ்கிட்டியும் அணுகிட்டேன்னு சொல்ல முடியும் ரொம்ப நாளா இந்த ஜேஎஸ் அணு கேரக்டர் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய செண்பகம்மா டைகர் மாணிக்கம் எல்லாத்தையும் நம்ம இதில் தேடிக்கிட்டே இருக்கோம் பட்டு நம்ம ரோஜாவுடைய நினைவுகள் தான் அவங்களால பார்க்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ரோஜா என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய ஆட்டோ இதோட முடிய போகுது நீ என்ன பண்ணுறையோ பண்ணு நானும் அதுக்கு சரின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ அர்ஜுன் சார் முன்னாடி நீ தாலியை கட்டிட்டு போ நான் அப்போ நீ நீ வந்து ஒரு ஆம்பளை அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கே வந்து பேர்ல இருந்து அட்ரஸ் கொண்டு நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற கொண்டு இந்த ஜெகன் அப்படியே வந்து பயோடேட்டாவை நம்ம அர்ஜுன் சார்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்காங்க அதுவே போதும் அவருக்கு ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்து லொகேஷன் கண்டுபிடிச்சி வந்து நம்ம அர்ஜுன் சார் வந்து அந்த இடத்துல நின்றுட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கு கல்பனமாக முத கொண்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க எப்படியும் என்னுடைய பையன் வந்துடுவான் அவனை நெருங்கவே முடியாது அவன் ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம கல்பனமாக நம்ம அர்ஜுன் சாரை விட்டு கொடுக்காமல் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி பாட்டியும் அதை எதை சொல்கிறாங்க என் பேரங்கிட்ட மாட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது ஒழுங்கு மரியாதையை எங்களால் விட்டுருங்க என்னுடைய மறு என்னுடைய பேத்தியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜெகன் கரெக்டான கொடுத்துட்டே தான் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இருந்து என் கல்யாணத்தை தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க ஜெகனுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் நம்ம அர்ஜுன் சார் ஆப்பு வைக்க போறாரு அப்படின்னு கேட்கும்போது நினைக்கும் போதே வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரோஜாவும் பயங்கர தான் இருக்காங்க இவன் அப்படியே மண்டையே பொழந்தாதான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு வெறியில் இருக்காங்க நம்ம அர்ஜுன் சார் ஒரு பக்கம் என்னுடைய ரோஜாவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு பத்தாவதுக்கு வாரிசையும் நீ கொலைப்பன பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னால் நீ எல்லாம் இந்த மண்ணில் இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பயங்கர டென்ஷனோட தான் வந்துட்டுருக்காரு எல்லாம் ஏற்பாடோடு வந்துட்டுருக்க நம்ம ஜேசி கண்டிப்பாக நம்ம சந்திரகாந்தா மேடமும் என்ட்ரி கொடுத்து இவங்கள பயங்கரமாக கிளி கிழி கிழிச்சா ரொம்பவே வந்து சூப்பரான எபிசோட நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது எல்லாம் இனி அடுத்து எடுத்து நடக்க போகுது நம்ம ரோஜாவுக்கும் கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் சார கூட சேர்ந்து நம்ம அன்னபூர்ணி பாட்டி அண்ட் கல்பனை அம்மா எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வீட்டுக்கும் போக போகிறாங்க ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்னாலும் இந்த ஜெகனுடைய முடிவு ஓரளவுக்கு முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அடுத்தது இந்த பாலியோசதா கேரக்டர் வரப்போகுது ஏன்னா அவங்க இங்கே நடக்கிற உண்மையை எப்படியாவது கொண்டு போய் அங்கே விஷத்தை கக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க ஏன்னா இதை கக்கனா மட்டும்தான் இது வேற லெவலாக கொண்டு போக முடியும் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு சூப்பரான எபிசோட் நமக்காக காத்துட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்ம அர்ஜுன் சாருடைய அடுத்தடுத்து அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் அவர் என்னெல்லாம் பிளான் பண்ணப் போறாரு இந்த ஜெகனை என்னெல்லாம் பண்ண போறாரு இந்த கோகிலாக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அங்க இருக்கிற கடல் கிராமத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே காரி துப்பை தான் போறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துருக்கு இந்த ஜெகனுடைய மூக்கு இதோட உடைய போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க